காஞ்சி அடிக்கிறதுலாம் புலிடா, தலைகீழ அடிக்கிறதுலாம் நான் கழுதடா, கவுந்து கவுந்து அடிக்கிறதுலாம் குதிரடா, ஓடுறதுல நாயா இருப்பானோ? இத சமாளிக்க ஜாக்கிக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கே. வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் உள்ள வரலாமா? உனக்கு வயசாடிச்சு, இந்த இள ரத்தத்தை உன்னால சமாளிக்க முடியாது. நீ என் முன்னாடி வெறும் குழந்ததாம். சிண்டுக்கோத அவ்வளவுதான் போல இருக்கே. ஆ மந்திரக்கல்லு. அங்கிள், நீங்கள சிண்டுவ வெளியே விட்டீங்க, எப்படி? ஏன் கேள்விக்கு பிறந்தவன எல்லாம் பின்னாடி புரியண்டா? எல்லாரும் மந்திரக்களை சிண்டு கிட்ட தூக்கி போடுங்க, சீக்கிரமா தூக்கி போடுங்க. இப்ப நான் முழுமாடைஞ்சிட்டேன். அங்கிள், ட்ரேகோக்குள்ள இருக்கிற அரக்க சக்திய நாம அடக்கலனா இந்த பூமியில இருந்து ட்ரேகோவையே அழிச்சிடலாம். அப்படின்னா அந்த மந்திரம் தான்டா வேணும். மந்திரத்தை திருப்பி விடுற சக்தி வேணும்னு தான் நான் இத பத்திரமா வச்சிருக்கேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரம் போடலாம். நாம பழையபடி மாறிட்டோம் வாங்க. நீ செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. ஜாக்கி, ஒரு நிமிஷம், சில சமயம் சண்டையை போடாம இருந்தா உலகமே பாராட்டுற வெற்றி கிடைக்கும். இனிமேலாவது என்கிட்ட மோதாம திருந்தி வாழ்ற வழிய பாரு. நிச்சயமா அது நடக்காது. Video by This Was Sid2BlogsPot.com. Adada, climax miss aayiduche. எங்க போ போறீங்க? நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கணும். ஜாக்கி, இத இனிமே நீயே வச்சுக்கடா பீமா, ஏன்னா நீ முழுமையான மந்திரவாதி ஆயிட்டே. கடைசி நிமிஷத்துல நீ எடுத்த புத்திசாலித்தனமான ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜூலி. உன்ன மாதிரி ஆளுங்க செக்ஷன் 13ல இருக்குறது எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். நிஜமா சொல்றீங்க, இத சீக்ரெட் ஏஜென்ட் ஆக்க போறீங்களா? ஜாக்கி ப்ளீஸ், ஜாக்கி ப்ளீஸ். நாம இத பத்தி அப்புறமா பேசலாமே. இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்ப, நான் நினைக்கிறது நீ நடக்கவே விட மாட்டேங்கிற. உனக்கு கிடைச்ச சக்திகளை நீ தவற பயன்படுத்திட்ட. ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் என்ன பண்ண, கிழவன்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, அதுக்கு இது எவ்வளவா பரவாயில்ல.